வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு Dream2Way. நாம் இன்னைக்கு கர்நாடகா மாநிலம் பெங்களூர்ல இருக்க பெங்களூர் பேலஸ்ல எடுத்த படங்கள் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த பெங்களூர் பேலஸ்ல தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தின்னு நிறைய படங்கள் இங்க எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சந்திரமுகி படத்தோட அரண்மனை காட்சிகளும் இந்த பெங்களூர் பேலஸ்ல தாங்க எடுத்திருப்பாங்க. சந்திரமுகி படத்துக்காக ஒரு தனி வீடியோவே நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்காதவர்கள் இந்த வீடியோட எண்ட்ல லிங்க் கொடுக்கறேன், போய் பாருங்க. இந்த பேலஸ் பெங்களூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு. இந்த பேலஸ்க்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்ட ஒரு ஆளுக்கு 240 ரூபாய் வாங்குறாங்க. மற்ற பேலஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரன்ஸ் டிக்கெட்டோட ரேட் இங்க ரொம்ப அதிகமாவே இருக்குங்க. இந்த பேலஸோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறதுக்கு டிக்கெட் எடுக்கும் போது ஒரு மொபைல் போனும் ஹெட்செட்டும் கொடுத்துருவாங்க. அதற்கு தனியா நம்ம 2000 ரூபீஸ் டெபாசிட் பண்ணனுங்க. நம்ம ரிட்டர்ன் போகும்போது அதை நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு அறைக்குள்ள நம்ம போகும்போதும் அங்க ஒரு நம்பர் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை நம்ம பிரஸ் பண்ணும்போது அந்த இடத்தோட டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெங்களூரில் இருக்க ரொம்ப ஃபேமஸான சுற்றுலா தலங்கள்ல இந்த பேலஸும் ஒண்ணு. மைசூர் ராஜாவான உடையர் ஆட்சி காலத்துல தாங்க இந்த அரண்மனை கட்டப்பட்டு இருக்கு. இந்த அரண்மனை இன்னும் அவங்க கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்கு. இந்த அரண்மனையோட கட்டுமான பணிகள் 1862 தொடங்கி 1944 கட்டி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 130 வருடங்கள் பழமையான அரண்மனை இங்க. இது என்ட்ரன்ஸ்லயே ஒரு நிஜமான யானத்தலைய பதப்படுத்தி வச்சிருக்காங்க. நான் கூட அட்டை நினைச்சேங்க, ஆனா இது உண்மையான யானத்தலை தான், பதப்படுத்தி வச்சிருக்காங்க. அடுத்து கொஞ்ச தூரம் வந்தோம்னா இங்க ஒரு பெரிய லைப்ரரி இருக்குங்க. இந்த லைப்ரரிக்காகவே ஒரு தனி அறையை ஒதுக்கி இருக்காங்க. அடுத்து நம்ம மேல வந்தோம்னா இங்க ராணிகளோட அறைகள் இருக்குங்க. ராணிகள் இங்கதான் ஓய்வு எடுப்பாங்களா? இங்க இருக்க இடங்களை ஓரளவுக்கு நான் சுற்றி காட்டிட்டேன். இப்ப நம்ம இங்க எடுத்த படங்கள் பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் கார்த்தி மற்றும் ரோஜா அவர்கள் இணைந்து நடித்த சந்தித்த வேலை படத்தில் வரும் வாவா என் தலைவா பாடலோட ஸ்டார்டிங்லயே இந்த பெங்களூர் பேலஸ நல்லாவே காட்டியிருப்பாங்க. தளபதி விஜய் அவர்கள் நடித்த பூவே உனக்காக படத்தில் வரும் சொல்லாமலே யார் பார்த்தது பாடலில் இந்த பேலஸ் நல்லாவே கட்டியிருப்பாங்க. இந்த பாடல் ஃபுல்லாவே இந்த பேலஸ்ல தாங்க எடுத்திருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ஏழை ஜாதி படத்தில் வரும் அன்பேவா பாடல் முழுவதுமே இந்த பேலஸ் முன்னாடி தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த பாடலில் பேலஸ் முன்னாடி பெரிய சைஸ் முரசு வைத்து அது மேலதாங்க நடனம் ஆடுவாங்க. அடுத்து அர்ஜுன் மற்றும் ஜெயராம் அவர்கள் இணைந்து நடித்த கோகுலம் படத்தில் வரும் புது ரோஜா பூத்திருக்கு படலில் ஒரு போர்ஷனை இங்க தாங்க எடுத்திருப்பாங்க. சத்யராஜ் அவர்கள் நடித்த ஜீவா படத்தில் வரும் ஹீரோ வந்தா செடி படலில் நிறைய காட்சிகள் இந்த பேலஸில் தாங்க எடுத்திருப்பாங்க. அரவிந்த் சாமி மற்றும் மம்முட்டி அவர்கள் இணைந்து நடித்த புதையல் படத்தில் வரும் தீம் தக்கு பாடல் முழுவதுமே இந்த அரண்மனையில் தான் எடுத்திருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தர்மத்தின் தலைவன் படத்தில் போலீஸுக்கு உதவி செய்வதற்காக ரஜினி அவர்கள் இந்த அரண்மனை மேல கயிறு போட்டு மேலே ஏறி போவாருங்க. இதே காட்சியில இந்த அரண்மனையோட உள்பகுதியும் நல்லாவே கட்டியிருப்பாங்க. இப்ப நம்ம பாக்குற இந்த இடத்துல தான் ரஜினி அவர்கள் நடந்து வருவாரு. அடுத்து சரத்குமார் அவர்கள் நடித்த சூரியவம்சம் படத்தில் வரும் காதலா காதலா பாடல் முழுவதுமே இந்த பேலஸை சுற்றி தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த பேலஸில் எடுத்த எனக்கு தெரிஞ்ச படங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச படங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே போல் வேறொரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன்ராஜ்.